மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். தனது தனித்துவமான குரலால ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த பிஹெச் அப்துல் ஹமீத் இறந்து விட்டதா நேற்று ஒரு செய்தி சோசியல் மீடியால பரவிட்டு இருந்தது. அதை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது அந்த செய்தி தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இலங்கையைச் சேர்ந்த அப்துல் ஹமீத் தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ஒரு பாட்டு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக வந்து பல ரசிகர்களின் மனதையும் கொள்ளை கொண்டார். அவருடைய கணீர் குரலும் அழுத்தமான தமிழ் உச்சரிப்பும் அவரை சின்ன திரையில பிரபலமாக்கியது. பல ஆண்டுகள் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அவர் இலங்கையில வசித்து வர்றாரு. 90s கிட்ஸோட ஃபேவரட்டான அப்துல் ஹமீத் நேற்று உடல்நலக்குறைவு காரணமா இறந்து விட்டதா ஒரு செய்தி வதந்தியாக பரவிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் அவருடைய முகநூல் பக்கத்துல அப்துல் ஹமீத் பேசக்கூடிய வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. மீண்டு வந்து பேசுகின்றானே என்று சிலர் வியந்து நோக்கக்கூடும். நேற்று இலங்கை நேரப்படி நள்ளிரவு முதல் இந்த நிமிடம் வரை நான் நித்திரை கொள்ளவில்லை. அந்த விஷமச் செய்தியை கேட்டு ஆயிரம் பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்தி கொண்டார்கள். அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறியா அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. இத்தனை ஆயிரம் அன்புள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்து இன்றாளோ என் அன்னை என்று நான் நினைத்து கொண்டேன். நேற்று இலங்கை பத்திரிகைகளில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையின் ஆரம்பம் இப்படித்தான் இருந்தது. மரணம் மனிதனுக்கு தரும் வரம், அவனை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளையெல்லாம் மறக்க செய்து அவனுடைய நல்ல பக்கத்தை மட்டும், அந்த நல்ல நினைவுகளை மட்டும் இறைமேட்டி பேசி மகிழ்வது. அப்படியொரு அனுபவம்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. காரணம், பல்லாயிரம் அன்புள்ளங்கள் என்னை நேசித்தாலும் என் துறைசார் பொறாமை காரணமாக அல்லது மதமாச்சரியங்கள் கொண்ட சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இதுவரை காலமும் எதிர்மறையான விமர்சனங்களை பரப்பியிருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நேரம் முதல் என்னை பற்றிய நல்ல நினைவுகளை மட்டுமே அவர்கள் இறைமேட்டி இருப்பார்கள். இது நான் வாழும் காலம் வரை தொடர வேண்டுமென்று அந்த எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.